ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், பூவிகா ஆஃபீஸ் ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நான், கமல், கண்மணி மூணு பேர் மட்டும்தான் போகிறோம். கையலுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்றனால அவளை வீட்டில் விட்டுட்டு தான் போகிறோம். அதுக்காக தான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். 7:00 வீட்டில் இருந்து கிளம்பணும்னு நினச்சோம், பட் கண்மணியை கிளப்பி விட்டுட்டு நான் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. 7:30 தான் கிளம்பணும். பாப்பா, நாளைக்கு எக்ஸாம் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். அவ பார் கொழுப்பு பத்தியா, நான் ஜாலியா போயிட்டு வரேன். கயல், பாய். பாய், இது புதுக்காரா? இது யாருக்காரு? சேகர் மாமா கார். நம்ம புதுக்கார்லாம் வாங்கல, சரியா? நீ பிறந்தப்ப வாங்கின கார் இது. ஆமா, நீ பிறந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெங்களூர் போனப்ப இந்த கார்ல தான் போனோம். அந்த மலையில கோயில் இருக்கு. என்ன ஊரு? சென்னிமலை. சென்னிமலைன்னு நினைக்கிறேன். சென்னிமலை முருகன் கோயில் அது. போன தடவை பூவிகா ஆஃபீஸ் போயிருந்தப்ப இந்த ஊர்ல தான் ஒரு இடத்துல சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆமா. கமல், முன்னாடி செடி நிறைய வச்சிருக்காங்க, எடுத்துட்டு போயிடலாமா? பூவிகா ஆஃபீஸ் வந்துட்டோம். ஆஃபீஸ் நல்லா பெருசாக கிராண்டாக இருந்தது. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பூவிகா ப்ராடக்ட்ஸ் நம்ம 2 வருஷமாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல ப்ராடக்டாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நினச்சி நிற்க முடியும். கடந்த 2 வருஷமாக பூவிகா ப்ராடக்ட் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்ல மூவிங்கில் இருக்குது. நம்ம கிட்ட 100க்கும் மேலே ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ரெகுலராக ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் தனியாக வேறு இடத்துல வச்சுருக்காங்க. இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டை கொண்டு வந்து வைக்கிறதுக்கும், ஸ்டாக் வைக்கிறதுக்கும், ஸ்டாக்கை வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கும் மட்டும்தான். ரொம்ப சந்தோஷம்.
ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 1.5 வருஷம் இருக்குமா? ஆமாம், அந்த முன்னாடி வந்தோம். அப்போ ஒரு நாப்கின்ஸ் மட்டுமே ஒரு ரெண்டு மூணு கண்டெய்னர் இருக்கும் போலயே. ஹலோ சார், ஹலோ சார், ஓகே. ஸோ இங்கே தான் பேக்கிங் சென்ட் பண்ணுறது எல்லாம் இங்கே தான். நல்லா இருக்கு ஸ்டுடியோ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூவிகா ஆஃபீஸில் இருக்கோம். நம்ம பூவிகா ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ண ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. நமக்கு வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. நமக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரீசேலர்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க. மாதத்துக்கு 2 லட்சத்துக்கு மேலே வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வளர்ச்சியில் பூவிகாவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ நம்ம கூட வந்து ரம்யா இருக்காங்க, அவங்க வந்து பூவிகாவில் என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழைய ஆஃபீஸ்க்கு வந்திருந்தோம், இப்போ புது ஆஃபீஸ். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி நீங்க வந்ததுல. பூவிகாவோட இந்த சக்சஸ்ல வந்து நம்ம இப்போ வந்து கரண்டா ஒரு 2000+ ரீசெல்லர்ஸ் இருக்காங்க, 700+ ஆக்டிவ் ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த சக்சஸ்ல நீங்க வந்து ஒரு ஹியூஜ் பார்ட் தான் நிஜமாவே. ஸோ தேங்க்யூ சோ மச். நம்ம கிட்ட வந்து ரீசெல்லிங் மாடல் அண்ட் ஸ்டாக்கிஸ் மாடல்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டாக்கிஸ் உங்களை அறிமுகப்படுத்தினது வந்து ஒன் ஆஃப் லீடிங் சூப்பர் ஸ்டாக்கிஸ் நந்தினி மேடம். ஸோ நந்தினியும் இங்க இருக்காங்க, அவங்களும் ராஜேஷ் கிச்சன் நீங்களும் இருக்கீங்க. ஸோ ரெண்டு பேரும் நான் உட்கார வச்சு நடுவில் பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சா இருக்கு. ரீசெல்லிங் மாடல் அப்படிங்கிறது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மினிமம் 4500 இன்வெஸ்ட் பண்ணாலே 30% டிஸ்கவுண்டோட ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அவங்க வாங்கி ரீசேல் பண்றாங்க. அந்த மாதிரி ரீசேல் பண்றவங்க அங்கிட்ட 2000+ ரீசேலர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக்கிஸ்ட்ங்கிறது டீலர்ஷிப் மாதிரி, நம்ம பல்கா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல அமௌண்ட் நல்ல பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் டீலர்ஷிப். ஸோ அந்த மாதிரி டீலரா எடுத்து ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு 700+ பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கிராண்ட் சக்சஸ் இவ்வளோ பேருக்கு நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா அவங்க எல்லாத்தோட சப்போர்ட்டோடய தான் நம்ம பண்றோம். கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க இல்லை அப்படின்னா நம்மளும் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியாது. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். அதனால வந்து பூவிகாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே நந்தினி மேம் தான். ஸோ அவங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னாடியே பேசியிருக்கேன், பட் நான் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ண மாதிரி பேசியிருக்கேன். இன்னைக்கு தான் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் நேரில் மீட் பண்ண முடிச்சுட்டு எனக்கு கிடைச்சிது. ஸோ நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 11 இயர்ஸாக இருக்கேன். அண்ட் பூவிகாவை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் அட்மோஸ்ட் ராஜி நான்கு கீழே வந்து நிறைய கன்சூமர்ஸ் இருக்கீங்க. ஸோ ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து திரும்ப திரும்ப நான் பேசி போர் அடிக்க விரும்பலை. ஏன்னா 2 இயர்ஸாக அவங்க கன்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களும் இன்னும் வளரணும். அண்ட் உங்களோட சப்போர்ட் இருந்தால் நாங்களும் இன்னும் மேலே வளரணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மாசம் மாசம் லட்சக்கணக்கில் ப்ராடக்ட் வாங்கினாலும் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் ஓப்பனிங் அப்படின்றனால ஒரு சின்ன பில் போடணும் அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற நாப்கின் தான் ஒரு 2 வாங்கினேன். ஆஃபீஸை நல்லா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூவிகா ஆஃபீஸ்லேருந்து ஃப்ரெண்டு வீடு, ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு ரிசப்ஷன் போனோம். அடுத்த வீடியோ அந்த வீடியோ தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது வரைக்கும் பாய்.